எல்சா எல்சா பார்பி வந்திருக்கா பார்பியா கல்யாணத்துக்கு கிளம்பாம இங்க என்ன பண்றா எல்சா எல்சா ஹாய் எல்சா என்ன கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டியா என்ன பார்பி நீ கிளம்பாம இங்க வந்திருக்க கல்யாணம் பண்ணதுன்னு ஃபர்ஸ்ட் ரெடி ஆகணும் ஃபர்ஸ்ட் நீ ரெடி ஆவா Thank you, Barbie. நான் தனியா என்ன பண்ண போறேன்னு நினைச்சேன் நான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் வந்தேன் சரி உட்காரு முதல்ல ஃபேஸ் பேக் போட்டு விடுறேன் Thank you, Barbie. ஆனா நான் எல்சாவை கிளப்புறதுக்குள்ள நீ போய் ரெடி ஆகிட்டு வா லேட் பண்ணிடாத ஓகே ஓகே நான் லேட்டலாம் கிளம்ப மாட்டேன் நான் போய் சீக்கிரம் கிளம்பறேன் என் முடிய சரி பண்றதுக்கு 2 மணி நேரம் ஆகும் நீ கிளம்பலையா பார்பி நான் அதெல்லாம் 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடுவேன் நீ இரு நான் உனக்கு ஃபேஸ் மாஸ்க் எடுத்து வரேன் ஆ ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு பார்பி அப்படிதான் இருக்கும் நீ ஆடாம காட்டு இது போட்டுட்டா தான் உன் ஃபேஸ் ரொம்ப க்ளோவா இருக்கும் இந்த மூஞ்சோட கல்யாணத்துக்கு வந்தா எப்படி இருக்கும் வெளியாடா எல்சா சரி எல்சா டைம் ஆயிடுச்சு பாரு நீ போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா அப்படியே Dress change பண்ணிட்டு வந்துரு நீ உள்ள குளிச்சு Dress கேல் நான் எடுத்து தரேன் சரி நம்ம அதுக்குள்ள எல்சாவோட Dress ரெடி பண்ணி வச்சிருவோம் பார்பி நான் குளிச்சிட்டு என் Dress எடுத்து கொடு அப்படியே உள்ள வந்து போட்டு விடுறதுக்கு ஹெல்ப் பண்ணு பார்பி ஆ Dress ரெடியா தான் எடுத்து வச்சிருக்கேன் அந்த ஓரே எப்பா என்ன இந்த Dress இவ்வளவு வெயிட்டா இருக்கு கதவ தர எல்சா முடியவோ Dress ஊ தூக்கவே ரெண்டு ஆள் வேணும் போல சரி உட்கார் உனக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணி விடுறேன் எப்பா இவ்வளவு பெரிய முடிய பின்றதுலாம் சாதாரண விஷயம் இல்லப்பா ஆ வலிக்குது பார்பி மெதுவா பின்ன முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் முடிக்கு தலை சீவதுனா சாதாரண விஷயமா இதுல இன்னும் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும் சரி நான் இரு ஃப்ளவர்ஸ் எடுத்து வரேன் ஓ மை காட் இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப சூப்பரா இருக்கு இதுல இன்னும் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணா அட்டகாசமா இருக்குமே